ஹலோ ஃபுட்டீஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரீன்ஸ் குக்கிங் வேர்ல்ட். ஸோ எனக்கு இமேஜ் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும், அரைக்கீரை வந்து நல்லா கடைய போகிறோம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு அரைக்கீரை கடையில் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீரை ப்ராப்பராக குக் பண்ணணும், அப்போ தான் வந்து முழு சொத்து நமக்கு கிடைக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணுறதுலேருந்தே வந்து கீரையை வந்து ஆரம்பிச்சோம். கீரையை வந்து இது மாதிரி நிறைய தண்ணி ஊற்றி அகலமான பாத்திரத்தில் நல்லா வந்து அலசிட்டு அப்படியே மேலாப்பில் எடுத்துடணும் கீரையை. கீழே தண்ணி கலங்கிட்டு எடுக்கக்கூடாது, அப்போ வந்து மண் வந்து திருப்பி சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தண்ணி கலங்காமல் எடுக்கும்போது அந்த மண் அடியில் தங்கிடும், நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். அது மாதிரி ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கீரையை. கீரையை இது மாதிரி சேர்த்துட்டு இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் வாஷ் பண்ண கீரையை. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அது கூட வந்து ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கோங்க, பெரிய வெங்காயம் வேணாம். அதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் வந்து ஒரு 2-3 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் வந்து ஒரு 3 சேர்த்துருக்கேன், நீங்கள் 4-5 வேணால் கூட சேர்த்துக்கோங்க. கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறனால நம்ம வந்து கூட ஒரு விட்டமின் சி வந்து சேர்க்கணும். அதுக்கு தான் வந்து பழம், தக்காளி பழம் சேர்த்துருக்கு. தண்ணி வந்து ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம், ஏன்னா வந்து கீரையிலே நேச்சுரலாக தண்ணி நிறையா விடும். அதனால் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன், உப்பு சேர்த்துட்டு இது மேலே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கீரை வந்து அவ்வளோ புஸ்ஸுன்னு இருக்கும். நம்ம வணக்கம் வணக்கம் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே சைஸ் எல்லாம் சுருங்கி ரொம்ப சின்னதாயிரும். இப்போ சிம்மிலே வச்சு குக் பண்ணுங்கள், சிம்மிலே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக விடுங்க. மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது கீரையை, ஏன்னா வந்து நிறையா பூச்சியெல்லாம் அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வேக வைக்கும் போது அது வந்து வெளில போயிடும்னு சொல்லுவாங்க ஆவியில். ஸோ அந்த மாதிரி குக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கீரை வந்து நல்லா குக் ஆயிரும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 மினிட்ஸ் வந்து விட்டு பாருங்கள். இப்போ வந்து டக்குன்னு அது வெந்ததுமே ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா கலர் வந்து மாறிடும் கீரை கலர். அப்புறம் நம்ம கீரை கடையும் போது அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கும். நிறைய பார்த்துருக்கேன் நான், நிறைய பேர் வீட்டில் ப்ரௌன் கலராக வந்து பண்ணுவாங்க. ஸோ கீரை வந்து டக்குன்னு வெந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிடும், அப்போ தான் கீரை வந்து பச்சையாகவே இருக்கும். ஹோட்டல்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு இது குக் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறதுக்காக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து சத்தெல்லாம் போயிடும், அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. நம்ம வந்து வீட்டில் நல்லா சத்தாக குக் பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க அந்த அடுப்பில் இருந்து. இப்போ நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. கடைவாங்க யூஸ்வலாக பாட்டியெல்லாம், எங்கள் பாட்டியெல்லாம் கடைவாங்க, கடைஞ்ச தண்ணி தான் கடைஞ்சிக்கோங்க. எனக்கு கடையை அவ்வளோ வராது, ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து இதை எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து இன்னொரு சீக்ரெட்டான விஷயமே என்னென்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம தாளிக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல கீரை, ஸோ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் எண்ணெயில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும், அவ்வளோதான், ஈஸியாக சூப்பராக ரெடி ஆயிரும். அந்த தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுறீங்கன்னா 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க, அது இன்னும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். என்னோடய குழந்தைகளுக்கு நான் கொடுக்கும்போது கொஞ்சம் வெண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்துக்குவேன், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அவன் விரும்பி ரொம்ப சாப்பிடுவான். இப்போ லாஸ்ட்டாக எவ்வளோ உப்பு பத்தலையோ அதோ உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூடான சாப்பாடோட கொஞ்சம் கீரையை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறவங்க ஃபீட்பேக்காக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே சேனலில் ஷார்ட்ஸ் நிறைய போடுறோம், ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் வரணுங்கிறதுக்காக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் சந்திப்போம். பை.